मजा आ गया, मजा आ गया, धैर्य இருந்த சேரா பாக்க தூக்கி அடிச்சட பர் தர போல. நமஸ்கார் நெட்டி ஃபார் யூஎஸ். இன்றைக்கி நம்ம எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கடல் புத்திரன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்காக மக்கள்லாம் பார்த்துட்டு என்னென்ன மாதிரியான ஒப்பீனியன்ஸ்லாம் தரப்போகிறான்னு சொல்லிட்டு கேட்க தான் நான் வந்திருக்கேன். இது மட்டும் இல்லாமல் டிசி படங்களே வந்து இந்த அக்வாமேனுக்கு வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்வலில் எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குமோ அது பார்க்கும்போது, அந்த மாதிரி டிசியில் இந்த படம் அக்வாமேன் பார்க்கும்போது பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் மக்கள் ரீதியாக வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் மக்கள் பார்த்துட்டு என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்ல போகிறான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு நான் வந்திருக்கேன். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். சமயஞ்சி பார்க்கலாம். வெரி குட், படம் நல்லா இருக்குஜி. தயவு செஞ்சு பார்க்கறது ஐமேக்ஸில் பாருங்கள், வேஸ்ட்டுக்கு பார்க்குறது. இந்த 3D பார்க்காதீங்க, வேஸ்ட்டு. குட் அக்வாமேன், ஆ இட் வாஸ் ஸோ அவசம். மூவிஸ் குட், நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பர் ப்ரோ. ஒரு தடவை தான் பார்க்க முடியும், ஆனால் மார்வல் அளவுக்கு வரல ப்ரோ. டிசி இருந்தாலும் அக்வாமேன் மார்வல் அளவுக்குல வரல. ஜோக் இல்லை, அப்படியே போகும். பட் இப்போ வரைக்கும் வந்த பெஸ்ட்டு டிசி மூவினா இதான் சொல்லலாம். நல்லா இருந்துச்சு சீரியஸாகவே. டார்க் நைட் ஒரு பெரிய மைல் கல்லை வச்சுருந்தது. ஏன்னா வந்து டிசினாலே எல்லாருக்குமே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, டார்க் நைட் தான். அந்த லெவலுக்கு இருக்கா ப்ரோ இது? ஓகே ப்ரோ, இப்போ வர மார்வல் மூவிஸை கம்பேரே பண்ண முடியாது. மார்வல் ஃபேன்ஸுக்கு மார்வல் ஃபேன்ஸ் தான். இப்போ டிசி, நாங்கள் எல்லாருமே மார்வல் ஃபேன்ஸு. டிசி ஃபேன். ஆ, இவன் மட்டும்தான் டிசி ஃபேன், அதனால தான் இவன் இன்டர்வியூ கொடுத்துருப்போம். நல்லா இருந்துச்சு ப்ரோ சீரியஸாகவே. நான் மார்வல் ஃபேன் தான் இருந்தாலும் இந்த மூவி எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இந்த ஓவராலாக இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு விஷயம்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்க? ஜேசன் மோமோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப ஹீரோயிக்காக இருந்துச்சு. மற்றபடி ஹாம்பர் ஹெட் வாஸ் வெரி குட். மூவியே நல்லா இருந்துச்சு. ஜேம்ஸ் வான் டைரக்ஷன் வாஸ் வெரி குட். டிசிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இதுதான் நினைக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஜேம்ஸ் வான் இதுக்கு முன்னாடி ஹாரர் மூவிஸ் எடுத்துருந்தார்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மூவிக்கு மேலே நிறைய எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. ஜேம்ஸ் வான் வந்துட்டு யூனோ தே ஹேவ் கிவன் டூ சாய்ஸஸ், ஃப்ளாஷ் ஆர் அக்வாமேன். ஸோ ஹி நீட்ஸ் த அண்டர் டாக், அக்வாமேன் தான் எடுக்கணும்னு சொல்லி தான் எடுத்தார். ஸோ அதனால தான் வந்துட்டு சரி மார்னிங்கே பார்க்கணும் அப்படின்ட்டு தான் வந்தது. ஐ மிஸ் த ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ இது வந்து பார்க்கணும். படம் நல்லா இருந்துச்சு, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து டோட்டலாக வந்து வாட்டர் பேஸ்டு மூவி அப்படிங்கிறனால எந்த அளவுக்கு ஒரு நம்ம ஓகே இது வரைக்கும் ஒரு அப்பர் வேர்ல்டு ஒரு மூவி பார்த்துருக்கோம், ஏகத்தில் நடக்கிற மாதிரி மேலே. ஸோ கடலுக்குள்ள அந்த கிரியேச்சர்ஸு, அதுவும் இல்லாமல் ஜேசன் மோமோ இஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்துருப்பீங்களே. ஸோ அதில் வந்து இது ஒரு கிங்காக, ஒரு வாரியராக, ஒரு சூப்பர் ஹீரோவாக காமிச்சது நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து ஜஸ்டிஸ் லீக்கில் வந்து ஒரு பார்ட்டில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ சோலோ மூவி அக்வாமேனுங்கிறப்ப வந்து தனியாக பார்க்குங்கிறப்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் ஹீரோயின் வந்து நல்லா இருந்தாங்க. நம்மளுடைய ஆம்பர் ஹெர்டு சொல்ல வேணாம். ஸோ தட் நல்லா இருந்துச்சு மூவி. ஓவராலாக நல்லா இருந்துச்சு. டோட்டலாக வந்து காமெடி, ஒரு காமெடி கேரக்டர்ஸ்னு பார்த்தா டிசியில் வந்துட்டு ஃப்ளாஷ் அக்வாமேன் வந்து ஓரளவுக்கு ரிலேட் பண்ணலாம். ப்ளஸ் அடுத்து வர மூவிஸில் தான் வந்துட்டு அடுத்தடுத்து காமெடி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஜேம்ஸ் வான் நல்லா எடுத்திருந்தார். ஆக்சுவலி இது வரைக்கும் ஹாரர் மூவிஸ் அப் டு தி பெஸ்ட் கொடுத்துருப்பாரு. ஒரு சூப்பர் ஹீரோ மூவி வந்து டிசியில் வந்து கொண்டு வந்தது நல்லா இருக்குது. இது வரைக்கும் மார்வல் வந்து நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ டிசி வந்து ஓரளவுக்கு என்ன ஒரு ரீச் ஆகாமல் இருந்துச்சு. அனிமேஷன்ஸ் பார்த்துருப்போம், பட் மூவி தியேட்டர்களை பார்க்குறப்ப வந்து ஜேம்ஸ் வான் நல்லா எடுத்திருந்தார். கண்டிப்பாக மூவி நல்லா இருக்குது. பார்த்தீங்களா வியூவர்ஸ், பப்ளிக்லாம் அவங்களோட ஒப்பீனியனும் சூப்பராக சொல்லிட்டாங்க. நீங்கள் அக்வாமேன் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் பப்ஜி பிளேயர்ஸ்லாம் வந்து எப்படி எப்படிலாம் இருக்காங்க, மக்கள் அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு பிஓஐ எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பிஓஐ நீங்கள் பார்க்க மாட்டேன்னா அதோட வீடியோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பாய்.